அல்லி நகரம் இந்து எழுச்சி முன்னணி அலுவலகத்தில் நடைபெற்ற வார வழிபாட்டுக் கூட்டத்தில் 4 முக்கிய தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டது. தேனி அருகே அல்லி நகரத்தில் உள்ள தேனி மாவட்ட இந்து எழுச்சி முன்னணி அலுவலகத்தில் வார வழிபாட்டுக் கூட்டம் நடைபெற்றது. இந்த வார வழிபாட்டுக் கூட்டத்திற்கு மாவட்ட செயற்குழு உறுப்பினர் சக்திவேல் தலைமை வகிக்க, மாவட்ட செயலாளர் ராமமூர்த்தி முன்னிலை வகிக்க, நிறுவனத் தலைவர் பொன்ரவி மற்றும் மாவட்ட தலைவர் ராமராஜ் உள்ளிட்டோர் வழிகாட்டிட, காசி மாநகரில் தமிழ் சங்கம் நடத்தி தமிழர்களின் பெருமையையும் தமிழ் மொழியின் பெருமையையும் உலகிற்கு உணர்த்திய பாரத பிரதமர் மோடிக்கு தமிழ் சமுதாயத்தின் சார்பில் மற்றும் இந்து எழுச்சி முன்னணியின் சார்பில் நன்றி தெரிவிப்பது என்றும், அன்னை ஸ்ரீ சாரதா அறக்கட்டளை சார்பில் அன்னை ஸ்ரீ சாரதா முதியோர் இல்லம் கட்டுமான பணிக்கான பூமி பூஜை நிகழ்ச்சிக்கு இந்து எழுச்சி முன்னணி சார்பில் ஏராளமானோர் கலந்து கொள்வது என்றும், வரும் டிசம்பர் மாதம் நடைபெறவுள்ள பாரத மாதா தேர்பவனி விழாவை சிறப்பாக நடத்துவது என்றும் தேனி அள்ளிநகரம் நகராட்சி மற்றும் அருகில் உள்ள பழனிச்செட்டிப்பட்டி பேரூராட்சி உள்ளிட்ட பகுதிகளில் தெரு நாய்களின் எண்ணிக்கை கட்டுக்கடங்காமல் உள்ளதால் அனைத்து தெருக்களிலும் நாய்களின் தொந்தரவு அதிகமாக உள்ளது. இது குறித்து புகார் தெரிவித்தும் உரிய அதிகாரிகள் எந்தவித நடவடிக்கையும் எடுக்காத காரணத்தினால் பொதுமக்கள் மற்றும் குறிப்பாக சிறுவர் சிறுமியர்கள் பெரிதும் பாதிக்கப்பட்டுள்ளனர். எனவே தெருநாய்களை விரைவில் கட்டுப்படுத்தி பொதுமக்கள் பாதுகாப்பை உரிய அதிகாரிகளும் மக்கள் பிரதிநிதிகளும் உறுதி செய்ய வேண்டும் என்றும், அவ்வாறு இல்லையென்றால் தெருக்களில் உள்ள நாய்களை பிடித்து தேனி அள்ளிநகரம் நகராட்சி மற்றும் பழனிச்செட்டிப்பட்டி பேரூராட்சி அலுவலகத்தில் இந்து எழுச்சி முன்னணி சார்பில் ஒப்படைக்கும் நிலை உருவாகும் உள்ளிட்ட 4 முக்கிய தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டது. இந்த கூட்டத்தில் தேனி மாவட்ட இந்து எழுச்சி முன்னணியின் மாவட்ட நகர ஒன்றிய அளவிலான நிர்வாகிகள் கலந்து கொண்டனர்.